தமிழக மீனவர்களுக்கு சிறை தண்டனை விதித்த இலங்கை அரசை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் ராமேஸ்வரத்திலிருந்து ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணியாக செல்கிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வீரகுமரன். வீரகுமரன், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், கடந்த 4ஆம் தேதி ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற 2 படகுகளையும் 23 மீனவர் இலங்கை கடற்படை கைது செய்தனர். 13 நாட்களுக்கு பிறகு சிறை தண்டனைக்கு பின்பு வழக்கை விசாரித்த நீதிபதி, ஓட்டுநர் பெக்கர் மற்றும் ராபர்ட் ஆகிய இருவருக்கும் 6 மாத காலம் சிறை தண்டனையும், அதே போல இலங்கை கடற்படையாக கடந்த 2019 சிறைபிடிக்கப்பட்ட இலங்கை நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டு மீனவர் மெலின் என்பவருக்கு 1 ஆண்டு சிறை தண்டனையும் ஊர்காவல்துறை நீதிபதி தீர்ப்பு வழங்கி உத்தரவிட்டார். மற்ற 20 பேரையும் நிபந்தனையுடன் விடுதலை செய்ய உத்தரவிட்டார். இந்த தீர்ப்பு தமிழக மீனவர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனடியாக இலங்கை நீதிமன்ற உத்தரவை திரும்ப பெற வலியுறுத்தி இன்று ராமேஸ்வரம் மீன்பிடி அனுமதி சீட்டு வழங்கும் அலுவலகத்தில் இருந்து ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, நாகை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் அமைப்புகள் பொறுப்பாளர்கள், மீன்பிடி தொழிலாளர்கள் என சொல்ற 1000க்கும் மேற்பட்ட ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுக கட்டியிலிருந்து தற்போது பேரணியாக ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுவதற்காக தற்போது பேரணியாக சென்று வருகின்றனர். தற்போது சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் ராமேஸ்வரம் மற்றும் தங்கச்சிபுரம் பகுதிகளில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் ராமேஸ்வரம் பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது. பாலவேல், நன்றி. வீரகுமரன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. இலங்கை நீதிமன்றம் விதித்த தீர்ப்பை கண்டித்து தற்போது ராமேஸ்வரம் மீனவர்கள் ராமேஸ்வரத்தில் இருந்து ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். தமிழக மீனவர்களினுடைய சிறை தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து தற்போது ராமேஸ்வரம் மீனவர்கள் ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி பேரணியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். தமிழக மீனவர்கள் 3 பேருக்கு இலங்கை நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது 55 கிலோமீட்டர் நடைப்பயணமாக மீனவர்கள் செல்கிறார்கள்.